செவிவழி தொடு சிகிச்சை 72,000 நாடி நரம்புகளுக்கு சக்தி கொடுக்கறதா நோட்டீஸ்ல போட்டிருக்கிறீங்களே, எப்ப கொடுத்தீங்கன்னு பல பேர் கேட்கறாங்க. மீட்டிங் வந்துருவாங்க, முடிச்சுட்டு போயிருவாங்க. நாலு நாளுக்கு அப்புறம் டவுட் வரும், ஏங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏங்க 72,000 நாடி நரம்புக்கு சக்தி கொடுக்கறதா நோட்டீஸ்ல போட்டீங்களே, ஏன் கொடுக்கல? நாலு நாள் ஞாபகம் இருக்காரு. என்ன தெரியுங்களா, நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்பையும் ஆக்டிவேட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் இந்த உச்சந்தலம். இது அத்து பஞ்சில் DU20 சொல்லுவாங்க, மருமத்தில் கொண்டைக்கொல்லின்னு சொல்லுவாங்க, சகசிரார சக்கரம் சொல்லுவாங்க, பீனியல் சுரப்பின்னு சொல்லுவாங்க, பீனியல் கிளாண்ட். நம்ம உடம்புல பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற கிளாண்டு தான், அந்த சுரப்பி தான் ஹைப்போதாலமஸை வேலை செய்ய வைக்கிறது. ஹைப்போதாலமஸ் தான் பிட்யூட்ரி சுரப்பி வேலை செய்கிறது. பிட்யூட்ரி சுரப்பி தான் உடம்புல இருக்கிற எல்லா சுரப்பி வேலை செய்கிறது. இந்த இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மகா சாம்பவ முத்திரான்னு சொல்லுவாங்க, ஆக்கியான்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்த பார்த்தா எல்லா நோயும் குணமாகுதா? இது பிட்யூட்ரி. நாம் என்ன பண்ணுறோம், பிட்யூட்ரி அப்பா பேர் தான் ஹைப்போதாலமஸ், அவங்க தாத்தா பேர் தான் பீனியல் கிளாண்ட். நாம் பீனியல் கிளாண்டை கை வைக்கிறோம். இந்த பீனியல் கிளாண்டுடைய தமிழில் பேர் வந்துறீங்களா, ஆனந்த சுரப்பி. அப்போ நான் ஏன் தெரியல நிறைய பேசிட்டு உட்கார வச்சு, உங்க மனசுல உடம்பு மேல ஒரு மரியாதை, உடம்பு புத்திசாலி அப்படின்னு நினைச்சு நோயை பார்த்து சே இதெல்லாம் ஒரு நோயா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசு சந்தோஷமா இருக்குமா, ஆனந்தமா இருக்குமா? ஆனந்தமா இருந்தா மட்டும்தான் சுரப்பி சுரக்கும், அது சுரந்த எல்லா நோயும் குணமாயிருக்கும். அவ்வளவுதான் அந்த இடத்த கொண்டு வரக்குதா. ஆனா பல வார்த்தைகள் பல உதாரணம் வச்சு ஏன் மறுபடியும் 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 நிறைய பேசிட்டு இருக்கிறனா, இந்த இடத்துல இருக்கிற அந்த பீலிங்லாண்ட சுரக்க வைக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி சொல்ல வைக்க முடியும், மனசை நம்பிக்கை வேணும். எப்படி நம்பிக்கை வேணும், நாம எப்படி ஏமாந்துருக்கிறோமோ அதே வழியில புரிய வைக்கணும். உலக மருத்துவம் என்ன பண்ணுது, பாடி அனாட்டமி எல்லாம் சொல்லி உடம்புல இருக்க உறுப்புகளை பத்தி எல்லாம் பேசி, கிருமிகளை பத்தி பேசி, என்னமோ பேசி பயமுறுத்தி நோய் உண்டு பண்ணிட்டாங்களா? அப்ப அதே சயின்டிபிக்கா குணப்படுத்தணுமா? நான் என்ன பண்றேன், அதே மாதிரி அனாட்டமி எல்லாம் பேசி, நோயை பத்தி எல்லாம் பேசி, உறுப்புகளை பத்தி எல்லாம் பேசி உங்களுக்கு தெளிவு பண்றேன். அவ்வளவுதான், முள்ள முள்ளாக எடுக்கிற மாதிரி. அப்போ 72,000 நாடி நரம்பை ஆக்டிவேட் பண்ற கொண்டும் வேற ஒருத்தர் வர வேண்டாம். உங்க மனசுல இருக்கிற அந்த சந்தோஷம், அமைதி, நிம்மதி, ஆனந்தம், நம்பிக்கை. இந்த ஸ்பீச்சை கேட்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை வருது இல்லையா? இந்த நம்பிக்கை ஒண்ணுதாங்க அந்த சுரப்பி வேலை செய்ய வைக்கும். அது வேலை பாருங்க, தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஆனந்த சுரப்பி. எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க. பீனியல் கிளாண்ட் வச்சுங்க, ஹாப்பி கிளாண்ட் வைக்கல, அதுக்கு பேரு பீனியல் கிளாண்ட். நாம வச்சிருக்கிறது ஆனந்த சுரப்பி. பல குருநாதர் கிட்ட பல ஆசிரமத்துக்கு போனா, பல கடவுளை நம்பினா ஏன் தெரியுமா நோய் குணமாகுது? அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, ஆனந்தம், அந்த ஆனந்தம் அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருது. இது ஒரு வழி, அவ்வளவுதான். அதனால நான் வந்து உங்களுக்கு 72,000 நாடி நரம்பு ஆக்டிவேட் பண்ணல வருத்தப்படாதீங்க, பேசி ஆக்டிவேட் பண்ணிடுற, அவ்வளவுதான். ஒருத்தர் போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க, என்ன பண்றாங்க, நிக்கிறீங்க, அவர் நிக்கிறாரு, காலில் போய் விழுகிறீங்க. இவங்க என்ன பண்றாரு, நல்லா நல்லாருன்னு கை ஆசீர்வாதம் பண்ணுதா? எங்க போறது, கரெக்டா இந்த இடத்துக்கு போ, செக் பண்ணி பாருங்க. ஆசீர்வாதங்கிறது நம்ம உடம்புல இருக்க 72,000 நாடி நரம்பு அந்த பெயின் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். நான் யார் சாமியாரும் போய் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன், ஏன் தெரியுங்களா, எல்லா சாமியாரும் போய் காலில் விழுந்தா யாரும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்றதில்ல, செல்போன்ல பேசிட்டு இருப்பாங்க, நான் பாட்டு கால விழுந்துட்டு வர்றோம். இதுக்கு எதுக்கு போய் விழுகணும், விழுந்தா கையை வச்சு மனசால நல்லாரு அப்படிங்கிற எண்ணத்தோட, நம்ம மனசு நல்லாருன்னு என்ன தோணுச்சுன்னா அந்த கை வைக்கிறோம் இல்லைங்களா, உடம்புல இருக்கிற பிராணசக்தி, பிராணிகளின் படிச்சுருந்தா புரியும், அந்த பிராணசக்தி உள்ளங்கை வழியா இந்த உச்சந்தல வழியா உள்ள போய் நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்துது, சந்தோஷம் ஆரோக்கியமா வச்சுக்குது. ஏன் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா நம்ம நல்லா தான் நினைப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இரு அப்படின்னு என்னத்தோட சொல்றாங்க பாத்தீங்களா. அப்போ இதெல்லாம் வேலை செஞ்சிருது, நம்ம வீட்டில் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை. அதனால இங்கே வந்து உட்காந்து மீட்டிங் வந்து உட்காந்து 72,000 ஏர் ஜாக்கெட் பண்ணுற வந்துட்டோம், அங்கே வாங்கிட்டோம்னா இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது.